கல்வி நேரம் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் வணக்கம். இன்றைய ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சியில் உப்பு காத்து வெயில் இதை உகந்து தனக்கு பிரசாதமாக எடுத்துக்கொண்டு தனக்கு வருபவர்களுக்கு நோயை நிவர்த்தி பண்ணியிருக்கிறார். இது ஆலயத்தை செழிப்பப்படுத்துவதற்காக அல்ல, இப்படி ஒரு ஆற்றலை வழங்கக்கூடிய ஆலயம், அதுவும் கடற்கரையே மிக அருகில் இருக்கக்கூடிய ஆலயம், சிறிது தொலைவில் இருக்கக்கூடிய ஆலயமாக கூட வச்சுக்கோம். அப்படின்னா கிழக்கு கடற்கரை சாலைன்னு சொல்லக்கூடிய ராமநாதபுரத்துக்கு போகிற வழியில், அதாவது பட்டுக்கோட்டை அறந்தாங்கி இதில் இருந்து ராமநாதபுரம் போகிற வழியில் உப்பூர் விநாயகர், வெயில் உகந்த விநாயகர்னு பேர். அந்த ஊர் பேர் உப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ரோட்டில் இருந்து பார்த்தோம்னா கண்ணு கட்டிய தூரத்தில் கடல் இருக்கும், உப்பளங்கள்லாம் ஜாஸ்தி. இங்கே இந்த வெயில் உகந்த விநாயகர்னு இருக்கிறார். வெயில் உகந்த அம்மனை பார்த்துருப்போம். இந்த வெயில் உகந்த விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா மலையிலையும் இடியிலையும் தன்னை வெயிலில் இருக்கக்கூடிய கதிர்களெல்லாம் நல்லா கிரகரித்து கொண்டு, அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆற்றல் பிறந்தக்கூடிய அந்த உப்பு தன்மை, உப்புலையும் சில வகை சத்துகள் இருக்குது, அந்த இதுகளையும் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு ஆலயங்கள் இருந்தாலும் தனக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தன் வாங்கிய அந்த ஆற்றலை அறிவியல் ரீதியாக செலுத்தி வளமும் நலமும் நோயும் நிவர்த்தி பண்ணியிருக்கக்கூடிய வெயில் உகந்த விநாயகர் கோயில். இதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி இருக்கிறவங்க, கர்ப்பப்பை கோளாறு இருக்கிறவங்க இந்த வெயில் உகந்த விநாயகரை போய் வணங்கிட்டு வருவதும், மனநிலையில் மனச்சிதைவு ஏற்படுறவங்க, பிரெயின் டியூமர் இருக்கிறவங்க, அடிக்கடி ஆசிலேஷன் ஆகிறவங்க, மயக்க நிலை தேக்க நிலை இருக்கிறவங்களாம் இந்த ஆலயத்துக்கு செல்லும் பொழுது அந்த கடற்கரையை சுற்றி ஒரு வகை கதிர்கள் இருக்குது, அந்த உப்பளத்திலேருந்து ஒரு வகை கதிர்கள் வருது, அது போக கூடுதல் அம்சமாக வெயிலில் இருக்குது இந்த உப்பளம், அந்த கதிர்களும் இந்த வெயிலும் அதனுடைய கிரகரித்து அதன் மூலமாக கிரகரிக்கப்பட்டக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது இந்த வெயில் உகந்த விநாயகர். அறிவியல் சார்ந்த விஷயமாக, ஆன்மீக சார்ந்த விஷயமாக எல்லா இடத்துலையும் அரச மரம் ஆலமரத்தில் இருந்தாலும் கூட ஆலயம் கட்டி கடற்கரையை பார்த்து இருந்தாலும் அரிய பெரிய நோய்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வெயில் உகந்த விநாயகருக்கு இருக்குது அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சியை அவங்களுக்கு வணங்கி, இந்த வெயில் உகந்த விநாயகர் கோயிலுக்கு வரும் பொழுது மனக்குறையும் மனக்கவலையும் மட்டும் நிவர்த்தியாகாமல் நோயையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு தான் இந்த வெயில் உகந்த விநாயகர். ஆகவே இந்த வெயில் உகந்த விநாயகரை வணங்குவது ஆன்மீக சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அறிவியல் சார்ந்த விஷயமாக நோயை நிகழ்த்துக்கிறது. உப்பு வந்து லேஸ்பட்டு உப்பு தான் லட்சுமி கடாசகத்தை கொடுக்கிறது, உப்பு தீபம் போட சொல்கிறோமா, அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உப்புனுடைய ஒரு பவரை ஒரு வித்தியாசமாக உங்களுக்கு உணர்த்ததற்காக இதற்கும் இந்த நிகழ்வுக்கும் தொடர்பு இல்லை இருந்தாலும் சொல்கிறேன். ஷர்பூன்னு சொல்லக்கூடிய இந்த பாம்புகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குது வீட்டை சுற்றி அப்படின்னு சொன்னால், அதுக்கு 1000 மருந்துகள் இருந்தாலும் அது பாம்புகளை அடிப்பதோ கொல்வதோ குற்றமாகும், ஒரு உயிரினத்தை அடிப்பது சிறப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறவங்களாம் கல்லுப்பை வாங்கி வீடை சுற்றி தூவி விட்டுட்டிங்கன்னா இந்த பாம்பு உப்பு தூவின இடத்துக்கு பாம்பு வராது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இது உங்களுடைய முன்னோர்களுக்கு தெரியும். எதற்கு இதை சம்மந்தம் இல்லாமல் இதை சொன்னேன் அப்படின்னா, உப்புக்கு விஷக்கிருமிகளை நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அப்படிப்பட்ட அந்த உப்புரில் இருக்கக்கூடிய விநாயகர் அந்த உப்பு காத்த ஃபுல்லாக நம்மக்கிட்ட வாங்கி அதன் மூலயமாக சக்திகளையும் கிரகரித்து கொண்டு வெயிலையும் மழையிலையும் இருந்து நம்ம அந்த சக்திகளை நம்மளை வணங்க வர்றவங்களுக்கு கொடுத்து நோயை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறதுக்கு அறிவியல் நிகழ்வு இங்கே நடந்து கொண்டு இருக்குங்கிறது தான் நம்ம தொலைக்காட்சி வழியாக உங்களுக்கு வழங்குறது. இந்த உப்பூர் வெயில் உகந்த விநாயகர் ராமநாதபுரத்திலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர்லையும் கிழக்கு கடற்கரை சாலையில் ரோட்டின் மேலேயே இந்த ஆலயம் இருக்குது. ஊர் பேரே உப்பூர். மீண்டும் சொல்வது, நம்மளுடைய தொலைக்காட்சியின் நோக்கம் கடுமையான நோய்களும் விடாபிடியான நோய்களும் மனச்சிதைவுகளையும் நீக்குவதற்கு ஆன்மீகம் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்குது. இதை தொடர்ந்து உங்களுக்கு வழங்குகிறோம். நோயிலிருந்து நிவர்த்தி பெறணுங்கிறதுக்காக தான் இந்த உப்பூர் விநாயகர் எடுத்துக்கிறது. வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில் நிறைய ஆலயங்களை நம்ம வழிபட்டாலும் ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவங்கள் உப்பூர் விநாயகரை நினைத்தால் அவருடைய அருளால் மனதில் ஏற்படக்கூடிய குறைகளையும் அந்த உப்பூர் விநாயகர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை வாசி திருப்பணம் குரக்கு நடைமை டி ஆனந்தல்வார். வணக்கம்.